அன்பு நேயர்களுக்கு வானதியின் அன்பு வணக்கம். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம் நாவலை தொடரா பார்த்துட்டு வரும். இன்னைக்கு பார்ட் 6 பார்க்கலாம் வாங்க. மற்ற பாகங்களை பார்க்க சேனல் பிளேலிஸ்ட் போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை பயன்படுத்தி பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிற்பி ஆயனரை சழுக்கு வீரர்களின் ஒருவன் உயரத்தில் இருக்கும் ஒரு பாறை மேலே ஏற்றி அவரின் கைகளை வெட்ட ஆயுத்தமானான். அப்போது புலிகேசி அங்கே வந்து சேர்ந்தான். சிற்பியை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கட்டளையிட்டான். அவர்கள் உடனே அவரை விட்டுவிட்டு சென்றனர். புலிகேசி ஆயனரை காப்பாற்றி அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஆயனருடைய கால் முறிந்திருந்தது. அவரை அவருடைய அக்காவிடம் ஒப்படைத்தார். ஆயனரால் இதை நம்பவே முடியவில்லை. கொடூர உத்தரவுகளை போட்ட புலிகேசியா தன்னை காப்பாற்றியது என்று யோசித்த போதே புலிகேசி வேடமிட்டு வந்தது நான் தான் என்று நாகநந்தி தன்னுடைய வேடத்தை கலைத்தார். புலிகேசிக்கும் தனக்கும் ஒரே உருவ ஒற்றுமை உண்டு, அதனால தான் உங்களை காப்பாற்ற முடிந்தது அப்படின்னு சொன்னார். ஆயனர் நாகநந்தியிடம் என் மகள் சிவகாமி எங்கே என்று கேட்டார். அதற்கு நாகநந்தி அவள் வாதாபி போய்விட்டாள் என்றார். ஆயனர் அழுது புலம்பினார். நாகநந்தி நான் மாமல்லபுர சிற்பங்களை காப்பாற்ற வேண்டும், இங்கிருந்து உடனே விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று ஆயனர் வீட்டை விட்டு புறப்பட்டார். ஆயனர் சித்தபிரமை பிடித்தது போல ஆனார். சிவகாமியை இனி எப்போது பார்ப்பேன் என்று அலறி துடித்தார். காஞ்சிக்கோட்டைக்குல குண்டோதரன் சபைக்கு ஓடி வந்தான். புலிகேசின் படை மாமல்லபுரத்திலிருந்து பின்வாங்கி விட்டதுன்னு கூறி மாமல்லபுர சிற்பங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படின்ற செய்தியும் கொண்டு வந்தான். மகேந்திர சக்கரவர்த்தி அங்கிருந்த மந்திரிகளை பார்த்து நான் நாகநந்தியை சிறையில் இருந்து விடுவித்து விட்டேன். புலிகேசி போன்ற உருவ ஒற்றுமை நாகநந்தியிடம் இருந்ததால அவரிடம் மாமல்லபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டேன். புலிகேசின் கிரீடத்தை போல வாளை போல ஏற்கனவே பொற்கொளரிடம் செய்து வைத்திருந்தேன். அதை பயன்படுத்தி சிற்பங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அதை அவரிடம் கொடுத்தேன். சிறையிலிருந்து விடுவித்ததால அவரும் அவ்வாறே செய்துவிட்டார் என்று பெருமிதம் அடைந்தார். அவர் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே கமலி தலைவிரி கோலமாக சபைக்கு ஓடி வந்தாள். சிவகாமியையும் ஆயனரையும் சுரங்க வழியாக அனுப்பிவிட்டேன், அவர்களை காப்பாற்றுங்கள், புலிகேசி படை அட்டூழியம் செய்து கொண்டிருந்தது இப்போதுதான் கமலி அறிந்திருந்தாள். இவ்வாறு அவள் கூறிய போது மகேந்திர சக்கரவர்த்தி அதிர்ந்தே போனார். நரசிம்மர் திரும்பி வந்து மகேந்திரரிடம் சிவகாமி எங்கே என்று கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று திகைத்தார். உடனடியாக சிறு படையை திரட்டி மகேந்திரர் வாதாபி படையை நோக்கி படையெடுத்தார். நரசிம்மரும் பரஞ்சோதியும் பாண்டிய படையை வென்றுவிட்டு திருவெண்காட்டிற்கு பரஞ்சோதியின் தாயாரை சந்திக்க சென்றிருந்தார்கள். பரஞ்சோதியின் தாய்மாமனும் உமையாளும் இருந்த வீட்டில் பரஞ்சோதியின் தாயார் தங்கியிருந்தார். அவர்களை சந்தித்து விட்டு திரும்பும்போது சக்கரவர்த்தி தான் போருக்கு கிளம்பி விட்டதாகவும் காஞ்சியை பாதுகாக்க வந்து சேருமாறும் ஓலை அனுப்பினார். பரஞ்சோதி நரசிம்மரும் அந்த ஓலையை படித்துவிட்டு உடனடியாக கிளம்பினார்கள். பரஞ்சோதிக்கும் நரசிம்மருக்கும் சிவகாமியோட இந்த நிலை தெரியாது. அவர்கள் சக்கரவர்த்தி அவர்களை கமலி வீட்டில் விட்டிருக்கிறார் என்ற விவரம் மட்டுமே தெரிந்திருந்தது. கமலி வீட்டிலிருந்து வேண்டுமானால் காட்டு பகுதி இருக்கும், அவங்க வீட்டில் அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். அதனால நேராக விரைந்தார்கள். மணிமங்கலம் என்ற இடத்துல போர் நடந்து வந்தது. பல்லவ சைன்யம் தோல்வி அடைந்து கொண்டிருந்த நேரத்தில் நரசிம்மரும் பரஞ்சோதியும் தங்கள் படையுடன் சென்று வாதாபி படையை துரத்தி அடித்தனர். அதற்குள்ளாகவே போரின் மறுமுனையில மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசி வேடம் போட்டிருந்த நாகநந்தி தன்னிடம் இருந்த விஷக்கத்தி அவர் மேலே எறிந்தார். அவர் மயங்கி விழுந்து விட்டார். நரசிம்மர் அங்கு வந்து தன் தகப்பனாரின் நிலை கண்டு அதிர்ச்சியானார். அங்கே அவர்களுக்கு இருந்த ஒரு தங்கும் விடுதியில் மகேந்திரரை அழைத்து சென்று வைத்தியர்களை வைத்து சிகிச்சை மேற்கொண்டார்கள். திருவெண்காட்டில் இருந்த பரஞ்சோதியின் தாய்மாமனும் சிறந்த வைத்தியரே, எனவே அவரை அழைத்து வந்தும் வைத்தியம் பார்த்தனர். பின்னர் காஞ்சியை காப்பாற்ற பரஞ்சோதியும் நரசிம்மரும் விரைவாக புறப்பட்டனர். போகிற வழியில் ஆயனர் வீடு சென்று அவர்களை பார்த்துவிட்டு போகலாம் என்று யோசித்தார்கள். அங்கே சென்ற பின்தான் சிவகாமி வாதாபிக்கு அழைத்து செல்லப்பட்ட விஷயம் இருவருக்கும் தெரிந்தது. நரசிம்மர் அதிர்ச்சி அடைந்தார். பிறகு அங்கேருந்து வெளியேறி காஞ்சி நோக்கி புறப்பட்டனர். காஞ்சி கோட்டையை சுற்றியிருந்த கிராமங்கள் எரிக்கப்பட்டதையும் அங்குள்ள மக்களை சிறைப்படுத்தி சென்றதையும் கேள்விப்பட்டு அங்கிருந்த வாதாபி படையை துரத்தி அடித்தார்கள். சக்கரவர்த்தியை காஞ்சிக்கும் அழைத்து வந்தார்கள். மகேந்திர சக்கரவர்த்தியின் உடல்நிலை மோசமாகி வந்தது.
நினைவே இல்லாமல் போய்விட்டது. ஒரு மாதம் இப்படியே ஓடியது. நரசிம்மர் இப்போ என்ன செய்வது என்று குழம்பி போயிருந்தார். ஒரு பக்கம் சிவகாமியின் நினைவு, மறுபக்கம் தகப்பனாரின் உடல்நிலை. இப்படி இருக்க மனநிம்மதியை தேடி ஆயனர் வீடு பின்புறம் இருந்த அவர் எப்போதும் சிவகாமியை சென்று சந்தித்த தாமரை குளத்திற்கு சென்றார். அப்போது ஆயனர் வீட்டில் யாரோ பேசிக்கொண்டிருப்பதை கவனித்து உள்ளே நுழைந்தார். அங்கே சத்ருகணன் இருந்தான். சிவகாமி பற்றிய விஷயங்களை கூறினான். சத்ருகணன் திறமையான ஒற்றனாயிற்றே. பெண் வேடமிட்டு வாதாபிக்கு சென்று கொண்டிருந்த படையில சிவகாமியை சந்தித்தான். பெண்களை சிறைபிடித்து கொண்டு சென்றார்கள். சிவகாமியை மட்டும் பல்லக்கில் ஏற்றி சென்றார்கள். பல்லவ நாட்டின் நாட்டிய கலையின் கலைச்செல்வி வாதாபிக்கு கொண்டு சென்று பெருமை அடித்துக் கொள்ள அழைத்து செல்கிறார்கள் என்று சத்ருகணன் நினைத்தான். ஆனால் நாகநந்தி சிவகாமி மேல ஆசை வைத்திருந்ததாலேயே அவள் அழைத்து செல்லப்படுகிறாள் என்று இங்கு யாருக்கும் புரியவில்லை. சிவகாமியை தனியாக சந்தித்து தன்னுடன் வந்துவிடும்படி சத்ருகணன் கேட்டுக்கொண்டும் சிவகாமி வர மறுத்துவிட்டாள். ஆயனர் உயிரோடு இருக்கிறார் என்ற விஷயத்தையும் கூறினான். ஆயனர் சிவகாமியை தேடுகிறார் என்றும் கூறி பார்த்தார். சிவகாமி எதற்கும் அசையவில்லை. சத்ருகனிடம் வாதாபியில் வந்து புலிகேசியிடம் போர் புரிந்து பின்னர் நரசிம்மர் என்னை அழைத்து செல்ல சொல்லுங்கள் என்று சொல்லி சத்ருகனுடன் வர மறுத்துவிட்டாள். இவை அனைத்தையும் சத்ருகணன் ஆயனரிடமும் நரசிம்ம பல்லவரிடமும் கூறி முடித்தான். சிவகாமி உயிரோடு இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டதில் ரெண்டு பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அவள் இவ்வாறு வர மறுத்தது குறித்து இருவருக்குமே கவலை. மகேந்திர சக்கரவர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி வந்தார். நரசிம்மரை அழைத்து சிவகாமி நலமாக இருக்கிறாளா, அவளை அழைத்து வந்தீர்களா என்று கேட்டார். நரசிம்மர் தங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் என்றான். சக்கரவர்த்தி நரசிம்மரை பார்த்து சிவகாமி ஏமாற்றிதானே கொண்டு சென்றார்கள் வாதாபி படையை. நீயும் பரஞ்சோதி சத்ருகுணன் கண்ணபிரானோடு வாதாபி சென்று சிவகாமியை ரகசியமாக அழைத்து வா, படையெல்லாம் திரட்ட வேண்டாம் என்று கூறினார். அவ்வாறே அன்றிரவு அவர்கள் வாதாபி புறப்பட்டார்கள். சிவகாமி வாதாபி சென்று 1.5 மாதங்கள் மேலாகியிருந்தது. அங்கே சிவகாமி ஒரு தனி மாளிகையில் தங்க வைக்கப்பட்டாள். சாலைகளில் அவளை நடனமாட வைத்தார்கள். மக்கள் தினமும் அவள் நடனத்தை பார்க்க கூட்டம் கூடுவார்கள். காஞ்சியில் அவள் நடனம் அரண்மனையிலும் கோயிலிலும் நடைபெறுவது வழக்கம். வாதாபிலோ நார்ச்சந்தியில நடைபெற்றது. அவள் வாழ்க்கையே முற்றிலும் மாறிவிட்டது என்றே சொல்லலாம். நரசிம்மர் உட்பட அனைவரும் வாதாபி வந்து சேர்ந்தார்கள். நரசிம்மரும் பரஞ்சோதியும் அவள் இருந்த மாளிகைக்கு வாதாபி வீரர்களை ஏமாற்றி உள்ளே சென்றார்கள். சிவகாமி உடனே தன்னுடன் வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். சிவகாமி அவர்களோடு வர மறுத்துவிட்டாள். தான் ஒரு சபதம் போட்டிருப்பதாகவும் அதை நிறைவேறினால் மட்டுமே காஞ்சி வருவேன் என்றும் கண்டிப்பாக மறுத்துவிட்டாள். நரசிம்மர் இதை எதிர்பார்க்கவில்லை, மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். நரசிம்மரை நோக்கி சிவகாமி, காஞ்சியிலிருந்து வாதாபி அடையும் வரை நான் கண்ட கொடூர காட்சிகள் என்னை அடியோடு மாற்றிவிட்டது பிரபு. அதே நிலைமை வாதாபிக்கும் வர வேண்டும். இரத்த ஆறு இங்கே ஓட வேண்டும். கிராமங்கள் பற்றி எறிய வேண்டும். அதனால நீங்கள் பல்லவ படையோடு வந்து வாதாபி அழித்துவிட்டு பிறகு என்னை அழைத்து செல்லுங்கள் என்றாள். சிவகாமியை அழைத்து செல்லாமலே அவர்கள் அனைவரும் காஞ்சிக்கு திரும்பினர். மகேந்திர சக்கரவர்த்தியின் உடல்நிலை சற்று தேறி வந்திருந்த நிலையில இப்போது மீண்டும் மோசமாகிவிட்டது. அவர் உடம்புல ஏறிய விஷத்தை முழுவதுமாக முறிக்க முடியாமல் வைத்தியர்கள் திணறினர். மகேந்திர சக்கரவர்த்திக்கு சிவகாமி அழைத்து வராதது குறித்து மேலும் வருத்தம் அடைந்தார். ஆனால் சிவகாமியை தன்னுடைய மருமகளாக்க அவர் எப்போதும் விரும்பியது கிடையாது. நரசிம்மர் தனக்கு ஒரே வாரிசு என்பதால பாண்டிய மன்னனின் மகளை அவருக்கு மனம் முடித்தால்தான் காஞ்சி மாநகரம் காப்பாற்றப்படும் என்று எண்ணினார். சிவகாமியின் நடனக்கலை மேல் மகேந்திரர் வைத்திருந்த மரியாதையே அவளை பற்றிய கவலை ஏற்பட வைத்தது. நரசிம்மரை தனியாக அழைத்து சாதாரண மக்களுக்கு இருக்கும் சலுகைகள் ராஜகுமாரனாகிய உனக்கு கிடைக்காது நரசிம்மா. நமக்கு என்று தனி விருப்பம் இருக்கக்கூடாது. மக்கள் நலன் மட்டுமே நீ எண்ண வேண்டும். நீ உன் மனதை மாற்றிக்கொண்டு பாண்டிய மன்னனின் புதல்வியை மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தந்தையின் உடல்நிலை படுமோசமாக இருந்ததால அவரை மறுத்து பேச மனமில்லாமல் மனதை கல்லாக்கி கொண்டு திருமணத்திற்கு சம்மதித்தார். மகேந்திரர் இதை கேட்டு மனமகிழ்ந்தார். மந்திரிகளெல்லாம் அழைத்து கல்யாண செய்தியை சொல்லி குதிகளித்தார். பரஞ்சோதிக்கும் உமையாளுக்கும் நரசிம்மர் திருமண நாளிலே கல்யாணம் நடைபெறும் என்றும் கூறினார்.
பரஞ்சோதி தளபதியாக இருந்து சேனாதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருந்தார். மணிமங்கலம் போர்ல சேனாதிபதி கலிப்பகையார் வீரமரணம் அடைந்ததால பரஞ்சோதி தான் இப்போ பல்லவ நாட்டின் சேனாதிபதி. விரைவிலேயே இருவர் திருமணங்களும் நடைபெற்றது. மகேந்திரர் நரசிம்மர்கிட்ட திருமணம் முடிந்த பிறகு படைகளை திரட்டி வாதாபியை போரில் ஜெயித்து சிவகாமி அழைத்து வர வேண்டும் என்று கூறியிருந்தார். அப்போதுதான் பல்லவ ராஜ்யத்தின் கௌரவம் காப்பாற்றப்படும் அப்படின்னும் கூறினார். பரஞ்சோதி பக்கத்து ஊருக்கு எல்லாம் சென்று வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து படையை விரிவுபடுத்தி கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்களிலே மகேந்திர சக்கரவர்த்தியின் உடல்நிலை மோசமாகி அவர் இறந்து விட்டார். நரசிம்மர்தான் இப்போது பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தி. பாண்டிய மன்னனின் மகள் வானமாதேவியுடன் அரசாட்சி நடத்தி வந்தார். அவர்களுக்கு மகேந்திரர், குந்தவை என இரண்டு பிள்ளைகள். மகேந்திர சக்கரவர்த்தியின் இறப்புக்கு பின்னால அவருடைய பட்டத்தரசி ஒரு தனி மாளிகையில சிவபூஜை செய்து காலம் கழித்து வந்தார். இப்படியே 9 வருடங்கள் உருண்டோடியது. 9 வருடங்களுக்கு பிறகு நரசிம்மர் வாதாபி செல்ல படைகளை தயாராக வைக்கும்படி சேனாதிபதி பரஞ்சோதிக்கு கட்டளையிட்டார். அதற்கு முன்னாடி குண்டோதரனை வாதாபிக்கு அனுப்பி அங்குள்ள நிலைமையை ஆராய சொன்னார். சிவகாமி வீட்டிற்கு நாகநந்தி வந்தார். சிவகாமி கிட்ட அஜந்தா கலை விழா நடக்கப் போகிறது, அங்கே நானும் புலிகேசியும் செல்கிறோம், அங்கே உள்ள நதியில நீராடிவிட்டு என்னுடைய துறவர வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறேன், வாதாபி வந்து இன்பமான வாழ்க்கையை உன்னோடு வாழப்போகிறேன் என்றார். சிவகாமிக்கு நாகநந்திக்கு தன் மீது இப்படிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கு என்று தெரியும். ஆனால் கடந்த 9 வருடங்களாக அதை நாகநந்தி அவளிடம் வெளிப்படுத்தவே இல்லை என்று யோசிக்கும் போது அவள் திகைத்தாள். அவள் இப்படி திகைத்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கும் போதே நாகநந்தி அதற்கும் விளக்கம் தருகிறார். என்னுடைய தேகத்தை விஷமேற்றி வைத்திருந்தேன், இரும்பு போல என் உடம்பு இருந்தது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மூலிகைகளை கொண்டு மாற்றி கொண்டிருந்தேன் சிவகாமி, என்னுடைய உடம்பு இப்போதுதான் இல்லற வாழ்க்கைக்கு ஏற்றது போல மாறியது என்றார். நான் திரும்பி வரும்போது நீ நல்ல பதில் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அஜந்தா புறப்பட்டார். இப்போ குண்டோதரன் சிவகாமியை சந்தித்து நரசிம்மர் போருக்கு தயாராகிவிட்டார் என்றும் அவளை அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் கூறினான். ஆனால் இந்த 9 வருடங்களில் சிவகாமி அவளுடைய சபதத்தை பற்றி எண்ணிய போதெல்லாம் அது எவ்வளவு தவறு, அன்றே நரசிம்மருடன் சென்றிருக்க வேண்டும் என்று தோன்றும். குண்டோதரனிடம் சிவகாமி, என்னுடைய சபதம் தேவையற்றது குண்டோதரா, அதை நிறைவேற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள். குண்டோதரனோ சிவகாமியிடம், இல்லை தாயே, காலம் சென்ற மகேந்திர சக்கரவர்த்தியின் ஆணை இது, நரசிம்மர் கட்டாயம் நிறைவேற்றுவார் என்று கூறினான். அப்போதுதான் சிவகாமிக்கு மகேந்திர சக்கரவர்த்தி இறந்த விஷயமே தெரியும். அவர் மேல அவளுக்கு சில விஷயங்கள கோபம் இருந்தாலும் சின்ன வயசுல அவள் மேல அவர் காட்டின அன்பு காரணமாய் பெரிதும் மனமுடைந்து அழுதாள். குண்டோதரன் சிவகாமி கிட்ட இருந்து விடை பெற்றான். நடந்த அனைத்து விஷயங்களும் மேலும் புலிகேசி அஜந்தா சென்று விட்டான் என்றும் நரசிம்மரிடம் வந்து தூது சொன்னான். பல்லவர் படை வாதாபி செல்ல தொடங்கியது. வாதாபி மன்னன் புலிகேசியும் நாகநந்தியும் வடக்கே அஜந்தா கலை விழாவிற்கு தங்கள் சைனியத்துடன் சென்றிருந்தான். இந்த சமயம் பல்லவ படை வாதாபியை நெருங்கிவிட்டது. புலிகேசிக்கு விஷயம் தெரிந்து கோபமடைந்தான். பல்லவ சைன்யம் 9 வருடங்களாக அமைதியாக இருந்ததால அவனும் அவன் நாட்டு மக்களும் போரை எதிர்பார்க்கவே இல்லை என்றே சொல்லலாம். நாகநந்தி அஜந்தா கலை விழால புலிகேசியின் காலை ஒரு நாட்டிய கலைவாணி பிடித்திருப்பது போன்ற ஒரு ஓவியத்தை கண்டார். அதை கண்டு பயங்கர கோபம் கொண்டார். இதை பற்றி வாக்குவாதம் நடந்தது. அதனால புலிகேசிக்கும் நாகநந்திக்கும் சண்டை மூண்டது. சிவகாமிய நாகநந்தி நேசிப்பது புலிகேசிக்கு முழுவதுமாக பிடிக்கவில்லை. நாகநந்தி வாதாபி நாட்டை பற்றியும் தன்னை பற்றி மட்டுமே எண்ண வேண்டும் என்று எண்ணினான். சிவகாமியை பற்றி புலிகேசி தரக்குறைவாக பேச ஆரம்பித்தான். நாகநந்தி அஜந்தாவை விட்டு புறப்பட்டார். புலிகேசியும் இனிமேல் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று கர்ஜித்தான். வாதாபி படை வாதாபி வந்தடைவதற்கு முன் பல்லவ படை வாதாபியை முற்றுகையிட்டு தாக்க தொடங்கியது. புலிகேசி தன் படையுடன் வாதாபி நோக்கி வந்தான். புலிகேசி படையை பல்லவ படை எளிதாக வென்றது. ஏற்கனவே ரொம்ப தூரம் பயணம் மேற்கொண்டதாலும் போர் வரும் என்று எதிர்பார்க்காததாலும் அவர்களால் திறமையாக செயல்பட முடியவில்லை என்றே கூறலாம். போரில்
பல்லவ படை ஜெயித்து ரிஷப கொடியை வாதாபி கோட்டைக்கு சற்று தொலைவில் பறக்க விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நாட்களில் கோட்டையை தகர்க்க வேண்டும் என்றும் திட்டமிட்டார்கள். மேலும் ஏதாவது சுரங்க வழி கோட்டைக்கு செல்ல இருக்கிறதா என்று கவனிக்க குண்டோதரனையும் சத்ருகனையும் அனுப்பி வைத்தனர். போரில் புலிகேசி மன்னர் இறந்து விட்டாரா அல்லது ஓடிவிட்டாரா என்று சரியாக யாருக்கும் தெரியவில்லை. வாதாபி மன்னன் புலிகேசி போரில் இறந்து விட்டாரா அல்லது ஒளிந்து கொண்டாரா? நாகநந்தி வாதாபிக்கு திரும்பி வந்து சிவகாமியை சந்தித்தாரா? சிவகாமியின் சபதம் நிறைவேறியதா? தெரிஞ்சுக்க தொடர்ந்து வரும் பாகங்களை நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.